வெல்கம் டு மணி டாக்கீஸ். பாக்கி இது வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். அவருடைய முதல் திரைப்படம். நான் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து நல்ல ஒரு பேரை சம்பாதிச்சிருக்காரு. இது வந்து இந்த பார்க்கிங் பிரச்சனை வந்துட்டு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு பிரச்சனை. அதை வந்துட்டு ஒரு கதைக்களமாக வச்சு மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இது என்ன எல்லாருக்குமே அனுபவபூர்வம். எல்லாருமே எங்கேயோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல நாலஞ்சு இடத்துல வந்துட்டு இந்த பார்க்கிங் விஷயமாக சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். அந்த சப்ஜெக்டை வந்து அந்த கான்செப்டை வந்துட்டு மிக மிக திறமையாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காரு டைரக்டர். இந்த கதையில் வந்து M.S.பாஸ்கருடைய நடிப்பு வந்து மிக பிரமாதமான நடிப்பு. அதுக்கு அவருக்கு யூக்கெலாம் வந்துட்டு யாராவது இப்போ நடிக்க முடியாது. ஓரளவுக்கு வந்து அந்த ட்ரை பண்ணி நல்லா அட்டம் பண்ணிருக்காரு ஹரிஷ் கல்யாண். அவருடைய மனைவி இந்துஜா, அவங்க வந்து நிறைமதாக கற்பனியாக நடிச்சிருக்காங்க. அதுவும் மிக பிரமாதமான நடிகை. அது M.S.பாஸ்கர் பேசுகிற ஒரு சீன் வந்துட்டு நம்மளோட கண்கலங்க வச்சுருவாங்க. அதே மாதிரி இந்த பிஜி சாம் சிஎஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டு மியூசிக் போட்டு நம்ம காதை பதம் பார்க்காம தேவையான இடத்துல மட்டும் வந்து பிஜி ஒர்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் வந்து நிறைய இடத்துல நான் வந்து ரொம்ப ரசித்தேன். கரெக்டாக நேர்த்தியான ஒரு எடிட்டிங் இந்த படத்தில். இப்போ வந்து கதை வந்து ஒரு சுருக்கமாக சொல்கிறார். M.S.பாஸ்கர் வந்துட்டு ஒரு அரசு அதிகாரி. அவர் வந்து ஒரு வீட்டில் வந்துட்டு கீழ் போர்ஷனில் வந்து குடியிருக்காரு. மேல் போர்ஷன் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து குடி வராரு. அங்கே வந்து அவர் வந்த பிறகு பிரச்சனையாக உருவாகுது. இப்போ M.S.பாஸ்கர் வீட்டில் வந்துட்டு அவருக்கு வந்து மனைவி, ஒரு பொண்ணு, காலேஜில் போகிற ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. இது அவருடைய குடும்பம். அவர் வந்து குடும்பத்தில் டாமினேட்டர் பண்ணுவார் மனைவியாக கூட. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் சொல்லுதான் கேட்கணுங்கிற மாதிரி ஒரு பிரியோகம் ஒரு கேரக்டர். இப்போ ஹரிஷ் கல்யாண் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாப்புல. ஐயா அந்த இப்போ நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறனால வந்து டூ வீலர் போகிற கஷ்டங்கிறதுனால வந்துட்டு அவர் வந்து கார் ஒன்று வாங்குறாரு. இப்போ அந்த இடத்துல பார்க்கிங்கில் வந்து வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு கார் தான் நிப்பாட்ட முடியும். பைக் கார் வந்து நிப்பாட்டின பிறகு வந்துட்டு இவர் பைக் நிப்பாட்டுறது சிரமமாக இருக்குது. இப்போ பைக் வந்துட்டு ஒரு தடவை வந்து உள்ளே தண்டு போகும்போது வந்து கார் வந்து கிராச் ஆகிடுது. தெரியாமல் தான் அவர் பண்ணிட்டார். அவர் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற விஷயம் அது எல்லை தாண்டி ஏதாவது ஒரு சாரிங்கிற வார்த்தையே தெரியாமல் பாடிங்கிற வார்த்தை ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தா, இல்லாட்டி அவர் வயசுக்கு மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இறங்கி போயிருந்தா பிரச்சனை கிடையாது. சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பொறுத்து போயிருந்தால் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஈகோ கிளாஸ் ஆகி இப்போ மாந்தி மாதிரி வந்து பழி வாங்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அது ரொம்ப எஸ்டிம் ஸ்டேஜுக்கெலாம் போவாங்க. அப்போ கதை அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு நம்ம வந்து இப்படி தான் முடியும்னு சொல்லி ஒரு யோகம் முன்னால் வந்துட்டு அது வரைக்கும் கொண்டு போன விதம் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இதை வந்து அவசியம் பார்க்க வேண்டிய படம் இது. இது கண்டிப்பாக எல்லா ஜனங்களை வந்து ரசிப்பாங்க. நல்லா ஹிட்டாகவும் வந்து படம் நான் பார்த்து அன்றைக்கி எனக்கு புரிஞ்சுது. தவிர விட உங்களை படம் நீங்கள் அவசியம் பாருங்கள். தேங்க்யூ. இப்போ அடுத்த பதிவில் நன்றி. உனக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.